Hi friends, Group 2 and Group 2A mains kana first class Tamil Nadu administration. Nam already vandu nariya classes da eduthirukom prelims nadandite irundappa but konja pattern change aanadanaala oru chinna fresh up ah idha vandu start panna but adula ulla classes ah vandu adliyum vandu nama 15 mark paathirpom 8 mark paathirpom so adhe dhaan adula 8 mark paathinda adha 6 mark ah padichik vendidha 15 mark paathinda idhiliyum vandu 15 mark irukku so periya changes da edhume kadaiyadhu. பட் இருந்தாலும் இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். பட் முன்னாடி கொடுத்த கிளாஸஸும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், மாநில அரசாங்கத்தின் அமைப்பு, இதனுடைய 12 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஸ்கெடியூலில் வந்து எப்படி கொடுத்துருக்கோம்னா டியூஸ்டே தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டேன்னு கொடுத்துருந்தோம். பட் இப்போ எப்படி கொண்டு போகலாம் பிளான் பார்த்தீங்கன்னா மண்டே டு சாட்டர்டே கம்ப்ளீட்டாக வந்து எல்லா டேஸ்க்கும் வந்து கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணலாம் தான் பிளான். பட் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் என்னன்னா இப்போ ஒரு நாள் 12 மார்க், அடுத்த நாள் 15 மார்க், அடுத்த நாள் 6 மார்க். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்துடலான்னு ஆல்மோஸ்ட் ஸ்கெடியூலில் இருக்கிற அதே ஆர்டரில் தான் டாபிக் வைஸ் தான் எடுக்கிறோம். பட் இந்த ஒரு ஆர்டர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கிளாஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 12 மார்க்கில் வந்து ஒரு 2 க்வெஸ்டின், அதுக்கப்புறம் 15 மார்க்கில் ஒரு 2 க்வெஸ்டின், அப்புறம் 6 மார்க்கில் ஒரு 4 க்வெஸ்டின் தான் கிளாஸஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். டோட்டலாக 8 க்வெஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். மெட்டீரியலாக வந்து பார்த்தீங்கன்னா 12 மார்க்கில் ஒரு 4 க்வெஸ்டின், 15 மார்க்கில் ஒரு 4, இதில் ஒரு 8 க்வெஸ்டின். ஸோ மேக்ஸிமம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் எல்லாமே வந்து கிளாஸஸில் வந்து கொடுத்துருவோம். இதில் வந்து எக்ஸ்பெக்டட் அந்த ஆர்டரில் வந்து இதில் வந்து கொடுத்துருவோம். ஸோ மேக்ஸிமம் நம்ம ஆல்ரெடி சொன்னதான் கிளாஸஸில் வந்து எக்ஸ்பெக்டட் சிலபஸ் வைஸ் எல்லா டாபிக்ஸும் வந்து கவர் பண்ணி எக்ஸ்பெக்டட், அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 1, குரூப் 2, அப்புறம் டியூ எக்ஸாம், இதனுடைய மெயின்ஸ் கொஸ்டின், பேப்பர் கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் நம்மளுடைய ஓல்டு மெட்டீரியல் 2019ல நம்ம வந்து ரெடி பண்ணுது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கிளாஸஸ் வந்து கொடுக்க போகிறோம், கிளாஸஸ் அண்ட் மெட்டீரியல். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு மெட்டீரியல் வந்து இந்த ஜூன் எண்டுக்குள்ளே கிடைக்கும். தமிழ் மீடியமோட இங்கிலீஷ் மீடியம் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிடைச்சிடும், தமிழ் மீடியமுக்கு ஒரு 5-10 டேஸ் கழித்து கிடைக்கும். ஸோ இதுதான் கிளாஸஸ். இப்போ தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு நிர்வாகம், இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் சில விஷயம் தான் சொல்லிடுறேன். இப்போ தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு எடுத்தால் இது வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் இல்லை, சயின்ஸ் அண்ட் டெக், சோஷியல் இஷ்யூஸ், ஈவன் கரண்ட் அஃபேர்ஸ், எல்லா டாபிக்ஸ்க்கும் நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து வச்சுக்கணும். அந்த ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் கன்க்ளூஷன் அதை வந்து எழுதாமல் பட் ரெண்டு லைன், ஒரு டாபிக் அவங்க கேட்டிருக்காங்கன்னா அதை பற்றி இன்ட்ரடக்ஷன் ரெண்டு லைன், கன்க்ளூஷன் ரெண்டு லைன் வந்து நீங்கள் ப்ரெசன்ட் கண்டிப்பாக பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அந்த டாப்பிக்கோட யூனிக் பாயிண்ட்ஸ்னு ரெண்டு பாயிண்ட் இருக்கும். இப்போ தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்தால் ஒரு ஆர்டிக்கல் மென்ஷன் பண்ணுறது, அது என்ன பார்ட்டுன்னு மென்ஷன் பண்ணலாம், என்ன சோர்ஸ்னு மென்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் சில யூனிக்கான இன்ஃபர்மேஷன் இருக்கா, அதை எடுத்து ப்ரெசன்ட் பண்ணிங்கன்னா கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு அந்த ஒரு கொஸ்டின் மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் அவங்க கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், பவர்ஸ் கேட்டிருக்காங்களா அதை பற்றி ஒரு 3 பாயிண்ட், ஃபங்க்ஷன்ஸ் கேட்டிருக்காங்களா அதை பற்றி ஒரு 3 பாயிண்ட், அப்புறம் கன்க்ளூஷன். ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப முக்கியம். ஈவன் அவங்க வந்து உங்களுக்கு ரொம்ப பார்ஷியலாக தான் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியுதுன்றாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்ட்ரக்சரை எப்போவுமே ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் மாற்றிக்கிட்டே இருக்காதிங்க. மேக்ஸிமம் இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இன்ட்ரொடக்ஷன் கன்க்ளூஷன், நடுவில் வந்து ஒரு 3 சப்ஹெட்டிங்ஸ், இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன பாயிண்ட் ஹைலைட். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூனிக்காக என்ன தரலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆர்டிகிள்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஏன்னா கரெக்ஷன் பண்ணுறவங்க ஆர்டிகிள்ஸ் நிறைய எதிர்பார்ப்பாங்க. ஸோ ஆர்டிகிள்ஸ் வந்து கண்டிப்பாக நிறைய மென்ஷன் பண்ணுங்கள். குறைஞ்சது ஒரு கொஸ்டின் மேக்ஸிமம் அங்கே ஆர்டிகிள்ஸ் வர மாதிரி இருந்தால் ஒரு 5-6 ஆர்டிகிளாவது மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு, சில டைம் வந்து நம்ம சப்ஹெட்டிங்காக ஒரு விஷயத்த வந்து படிப்போம், அதையே மெயின் கொஸ்டினாக கேட்டாலும் எப்படி ஆன்சர் பண்ணணும்ன்றதையும் நான் வந்து நம்ம ஓவரால் இதில் வந்து பார்க்கும்போது வந்து நான் சொல்லித்தரேன். ஏன்னா அப்படியும் நமக்கு சில விஷயம் கேட்டுட்டு தான் இருக்காங்க. இதில் வந்து ஜஸ்ட்டு இந்த ஆன்சர் ரைட்டிங் அண்ட் நோட்ஸ் மேக்கிங்கான ஒரு சின்ன விஷயம் தான் சொல்லியிருக்கேன். ஒரு ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக முக்கியம், அந்த ஸ்ட்ரக்சரில் இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷன் ஒரு 3 சப்ஹெட்டிங்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கணும். அது இல்லாமல் யூனிக்காக ஒரு விஷயத்த இங்கே வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும், அது வந்து மேக்ஸிமம் ஆர்டிகல்ஸ் இதுவாக இருக்கட்டும்ன்றது தான். இதை தவிர்த்து நம்மளுடைய பிளான் வந்து இங்கே வந்து நான் சொல்லியிருக்கேன், அது இல்லாமல் என்ன இதுலேருந்து எடுக்கிறோன்றதை
நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த டாப்பிக்கில் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு எடுத்தால் நமக்கு சிலபஸ் வைஸ் வச்சு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து மெயினாக கவர்னர், சீஃப் மினிஸ்டர், அதுக்கப்புறம் இந்த அட்டர்னி அட்வொகேட் ஜென்ரல், அதை தவிர்த்து நம்மளுடைய சட்டமன்றம் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதுக்கப்புறம் ஹைகோர்ட். ஸோ இதுதான் வந்து சிலபஸில் மேக்ஸிமம் இந்த ஒரு டாபிக்குள்ளே கவர் ஆகிறது. இது ரிலேட்டடாக நம்ம வந்து பிரித்து பார்க்க போகிறோம். இன்னொரு விஷயம், நம்ம இப்போ மாடல் கொஸ்டின் பேப்பரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிலபஸில் அந்த வார்த்தைகளே இல்லை, ஆனாலும் கொஸ்டின் கேட்குறாங்க கான்ஸ்டியூஷன் ரிலேட்டடாக, பிரசிடென்ட் ரிலேட்டடாக, பார்லிமெண்ட் ரிலேட்டடாக. ஸோ அது ரிலேட்டடாகவும் இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக்லேயே நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய டாபிக் தான். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாள் வந்து இந்த கொஸ்டின் வைஸ் வந்து பார்த்துட போகிறோம். நான் ஏன் மேக்ஸிமம் கொஸ்டின் வைஸ் வந்து தரேன்னா கண்டென்ட் வைஸ்னால் அது போய்கிட்டே இருக்கும். கொஸ்டின்னா ஒரு ஃப்ரேம்குள்ளே வந்துடலாம், மேக்ஸிமம் எக்ஸாம் ஹாலில் போயும் அது அப்படியே வந்து அந்த ஃப்ரேம் ஞாபகம் இருக்கும், அப்படியே ப்ரெசென்ட் பண்ணிடலாம். மேக்ஸிமம் குரூப் ஒன் மெயின்ஸில் தான் கொஞ்சம் வந்து டஃப் வைக்கிறாங்க, பட் குரூப் டூ மெயின்ஸில் அந்த அளவுக்கு டஃப் தான் வைக்கிறது இல்லை. மேக்ஸிமம் நீங்கள் இங்கே படிக்கிறத ஓரளவுக்கு அங்கே ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஸ்டின் ஆர்டர்லேயே வந்து நம்ம படிச்சுட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம வந்து கவர்னர், செகண்ட் வந்து சீஃப் மினிஸ்டர் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. ஸோ கவர்னர் இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, கவர்னருடைய அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள், அதுக்கப்புறம் அவங்களுடைய கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன், அரசியலமைப்பு நிலைப்பாடு என்ன, இதான் கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இன்ட்ரடக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநரை பற்றி நம்ம சொல்லணும். இவர் வந்து ஒரு நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட், மாநிலத்தின் பெயரளவு நிர்வாக தலைவர். நமக்கு வந்து தெரியும் ஒரு ஸ்டேட் லெவலில் எடுத்தால் சீஃப் மினிஸ்டர் தான் மெயின் ஹெட், யார் யார் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ அவங்க தான் மெயின் ஹெட்டு. அதே மாதிரி ஒரு சென்ட்ரல் லெவலில் எடுத்தால் ப்ரைம் மினிஸ்டர் தான் மெயின் ஹெட்டு. நாமினல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட், நாமினல்னால் ஜஸ்ட்டு அவங்க வந்து ஒரு சைன் போடுறதுக்காகவோ முடிவுகள் எதுவுமே அவங்க எடுக்க மாட்டாங்க, முடிவுகள் எடுக்கிறவங்க தான் மெயினான தலைவர்களாக எடுப்பாங்க. ஸோ இவங்க ஜஸ்ட்டு அதுக்கான ஒரு ஒப்புதல் தர்றதோ அந்த மாதிரி வேலைகள் மட்டும்தான் செய்வாங்க. ஸோ இவங்களை பற்றி நம்ம கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 152 167 பார்ட் 6 வந்து கவர் ஆகும். என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா பிரிட்டனில் தான் மேக்ஸிமம் எடுத்துருப்போம். அண்டு மேக்ஸிமம் இந்த மாதிரி கான்ஸ்டியூஷனல் போஸ்டிங்கில் இருக்கிறவங்க ப்ரெசண்டாக யார் இருக்காங்கன்றதையும் கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ வந்து பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் தான் கேட்டிருக்காங்க, பட் ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் அப்படின்னு வரும்போது நம்ம கண்டிப்பாக அவங்களுடைய அப்பாயின்மெண்ட், குவாலிஃபிகேஷன்ஸ் இதை பற்றியும் வந்து நம்ம மென்ஷன் பண்ணோம். ஸோ சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இவங்க வந்து பிரசிடெண்ட்டால் அப்பாயின்ட் பண்ணப்படுறாங்க, அண்ட் இவங்களோட டேர்ம் என்ன, அதுக்கப்புறம் இவங்களுக்கான ஏஜ் 35 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இப்போ பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய நிர்வாக அதிகாரங்கள் எக்ஸிக்யூட்டிவ், அதுக்கப்புறம் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் சட்டமியற்றும் அதிகாரங்கள் பார்ப்போம், அதுக்கப்புறம் ஜுடிஷியல் பவர்ஸ், எமர்ஜென்சி பவர்ஸ், அதுக்கப்புறம் நிதி அதிகாரங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை தான் மாடல் கொஸ்டின் பேப்பரில் வெறும் ஃபினான்ஷியல் பவர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு ஒரு 12 கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா எப்படி நம்ம ஆன்சர் பண்ணணும்னா, இங்கே வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு 5 தான் படிச்சிருப்பீங்க, ஆனால் அங்கே வந்து ஒரு 1.5 12 மேக்ஸிமம் ஒரு 1.5 தருவாங்க. ஸோ அதை ஃபில் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்கிறேன். நம்ம வந்து இன்ட்ரடக்ஷன், அப்பாயின்மெண்ட் அதெல்லாம் பார்த்தோம்ல, அதெல்லாம் நீங்கள் எழுதினாலே கிட்டத்தட்ட ஒரு 1/2 3/4 வரைக்கும் ஃபில் ஆகிடும். அதுக்கப்புறம் இதில் ஒரு 5 இருக்கா, இங்கே ஒரு 3, அடுத்த பேஜில் ஒரு 2 கீழே அந்த கன்க்ளூஷன் பாயிண்ட் எழுதினாலே ஓரளவுக்கு ஃபில் ஆகிடும். இப்படி தான் வந்து ஒரு விஷயத்த நீங்கள் குறைவாக படிச்சிருந்தாலும் அங்கே வந்து ஃபில் பண்ணும்போது இப்படி தான் வந்து ஃபில் பண்ணணும். அதே மாதிரி இங்கே ஆர்டிகல் 199 ஒரே லைன்லேயே இருக்கா, அதை வந்து ஹெட்டிங்கை இங்கே போட்டு 199 மணி பில் அடுத்த லைனில் எடுத்து எழுதுங்க. ஸோ அப்படி எழுதும்போது உங்களுக்கு இன்னும் நீட்டாகவும் இருக்கும், அந்த பேஜை ஃபில் பண்ணி உங்களோட பாயிண்ட்ஸை வந்து அவங்க கண் முன்னாடி நிறுத்துகிற மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சப்ஹீட்டிங்காக நீங்கள் படிக்கிறதே மெயின் கொஸ்டினாக கேட்டாலும் எப்படி ஆன்சர் பண்ணணுன்றது தான் இங்கே வந்து நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ், நிர்வாக அதிகாரங்கள். நான் மேக்ஸிமம் சொன்ன அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் நிறையா ஆர்டிகல்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுங்கன்னு. ஸோ ஆர்டிகல் 154, 163 அண்ட் 164. 154 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம், கவர்னர் வந்து ஒரு ஸ்டேட்டோடைய எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்டுன்னு.
அதாவது மாநிலத்தின் நிர்வாகத்தின் தலைவர். அந்த நிர்வாகம் என்றதுல என்னென்ன தான் வரும் பார்த்தீங்கன்னா, அப்பாயின்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு பில் வந்து ஒப்புதல் தர்றது, இந்த மாதிரி எல்லா இதையும் எக்ஸிக்யூட் பண்ணுற வேலை, நிர்வாகம் பண்ணுற வேலை, அதனுடைய ஹெட்டு வந்து இவங்க தான். அப்புறம் 163 வந்து என்ன பார்த்தீங்கன்னா, சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதாவது முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் குழு. ஸோ இவங்கெல்லாம் சீஃப் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்துதான் கவர்னருக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ கவர்னருக்கு அட்வைஸ் பண்ணி அவர் வந்து ஜஸ்ட்டு செயல் மட்டும்தான், இவங்க தான் முடிவுகளை எடுத்து அட்வைஸ் பண்ணுவாங்க, இவங்க வந்து ஜஸ்ட்டு செயல். ஸோ இந்த சீஃப் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இவங்களுடைய ஒருங்கிணைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும். இவங்க அட்வைஸ் பண்ணி எயிட் பண்ணி பண்ணுறது படி தான் கவர்னர் வந்து செயல் புரிகிறார். இதுதான் ஆர்டிக்கல் 163. அதுக்கப்புறம் ஆர்டிக்கல் 164 பொறுத்த வரைக்கும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதாவது அமைச்சர்கள் குழு, இவங்க தான் வந்து ஒரு ஸ்டேட்டோடைய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது ஒரு ஸ்டேட்டோடைய சட்டமன்றம், சட்டசபை, இதனுடைய கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிள், அதாவது இவங்க இவங்க முடிவெடுக்கிறது, இவங்க எல்லாத்தையும் பொறுப்பெடுத்து பண்ணுறது படி தான் ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி நடக்கிறது எல்லாமே. ஸோ இந்த அமைச்சர்கள் குழு இதில் யார் யார் தான் இருப்பாங்கன்னா, நமக்கு தெரியும் முக்கியமான பதவிகள், ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர், ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர், எல்லாருமே இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸில் வருவாங்க. ஸோ இவங்களை சூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீஃப் மினிஸ்டர் தான். ஜஸ்ட்டு கவர்னருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இவங்களை சூஸ் பண்ணுங்க, இவங்களை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு. முடிவு எடுக்கிறது எப்போவுமே வந்து சிஎம்மாக தான் இருப்பாங்க. ஸோ இவங்க சிஎம் வந்து இவங்க அவங்களுக்கு கீழே வந்து சிஓஎம். ஸோ இவங்க சேர்ந்து முடிவு எடுக்கிறது படி தான் கவர்னர் வந்து செயல் புரிவார். இதுதான் வந்து கவர்னருடைய எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ். இதை தவிர்த்து வந்து சீஃப் மினிஸ்டர் மட்டும் இல்லாமல் மற்ற மினிஸ்டர்ஸ், முக்கியமான போஸ்டிங்கில் இருக்கிறவங்க எல்லாரையுமே வந்து கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இந்த எமர்ஜென்சி, அப்புறம் இந்த பிரசிடென்ட் ரூல், அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சி, இதெல்லாம் ஒரு ஸ்டேட்டில் கொண்டு வர்றதுக்கான பரிந்துரை வந்து பிரசிடென்ட்டுக்கு கவர்னர் தான் பண்ணுவார். இதெல்லாம் இவங்களுடைய நிர்வாக பொறுப்புகளில் வரும். அதுக்கப்புறம் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ், இதை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 174, 200, 201, 213. ஸோ எல்லாமே முக்கியமான ஆர்டிகல் தான். ஆர்டிகல் 174 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து இது இந்த பாயிண்ட்டை வந்து எழுதுருங்க, இவர் தான் வந்து ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், அதாவது ஒரு சட்டமன்றம், ஒரு சட்டசபை, எல்லாத்தையும் வந்து சட்ட மேலவை இதெல்லாம் தொடங்கி வைக்கிறது யாரும் பார்த்தீங்கன்னா கவர்னர் தான். அதே மாதிரி அதை வந்து தள்ளி வைக்கிறது, முடிவு கொண்டு வர்றது எல்லாமே வந்து கவர்னர் தான். அதனுடைய ஆர்டிக்கல் வந்து 174. அப்புறம் இந்த மசோதாவுக்கு ஒப்புதல், எப்படி வந்து சென்ட்ரல் லெவலில் பிரசிடென்ட் வந்து ஒப்புதல் தருவார், அதே மாதிரி ஸ்டேட் லெவலில் கவர்னர் வந்து ஒப்புதல் தர்றது ஆர்டிக்கல் 200. அண்ட் ஆர்டிக்கல் 201 வந்து என்ன பார்த்தீங்கன்னா, சில பில்லை வந்து கவர்னர் வந்து பிரசிடென்ட்டோட பார்வைக்கு எடுத்து வைப்பார், அதான் ஆர்டிக்கல் 201. அதுக்கப்புறம் ஆர்டிக்கல் 213, இது வந்து அவசர ஆணை நிர்ணயிக்கிறது, ஆர்டினன்ஸ், அதாவது இந்த சட்ட மேலவை, சட்ட கீழவை இதெல்லாம் இல்லாத நேரத்தில் ஒரு பில் வந்து பாஸ் பண்ணணும், அப்போ வந்து ஒரு சட்டத்தை உருவாக்க தான் ஆர்டினன்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கான இதை வந்து அனௌன்ஸ் பண்ணுறது வந்து கவர்னர் தான். இதே வந்து சென்ட்ரல் லெவலில் பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 123 வந்து வரும். அதே மாதிரி நம்ம வந்து லோக்சபா, ராஜ்யசபா சொல்லுவோம்ல, ஸோ அதே மாதிரி தான். இங்கே லோக்சபான்றது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டமன்றம், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், சட்ட மேலவை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லோக்சபாவில் பிரசிடென்ட் வந்து 2 members வந்து நாமினேட் பண்ணுவார். அதே மாதிரி இங்கே கவர்னர் வந்து ஒரு ஆங்கிலோ இந்தியனை வந்து நாமினேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ராஜ்யசபாவில் 12 members வந்து நாமினேட் பண்ணுவாங்க. இங்கே வந்து 1/6 members வந்து கவர்னர் வந்து நாமினேட் பண்ணுவார். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் தான் நம்ம வந்து சொல்லலாம். அதுக்கடுத்து இவங்களுடைய ஜுடிஷியல் பவர்ஸ், நீதித்துறை அதிகாரங்கள். ஜுடிஷியல் பவர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் ஆர்டிக்கல் 72 வந்து பிரசிடென்ட்டுடைய பார்டனிங் பவர், மன்னிப்பளிக்கும் அதிகாரம். அதே மாதிரி கவர்னருடைய பார்டனிங் பவர் வந்து ஆர்டிக்கல் 161. அப்புறம் ஆர்டிக்கல் 233 என்னன்னா, இப்போ வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட், ஒரு ஸ்டேட்டோடைய ஜட்ஜஸ் வந்து மேக்ஸிமம் எல்லா போஸ்டிங்கும் கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு ஸ்டேட்டோட ஹைகோர்ட் ஜட்ஜ் இவங்களை தான் அப்பாயிண்ட் பண்ணுறது யாருன்னா பிரசிடென்ட் தான். இதே வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் இவங்களை தான் அப்பாயிண்ட் பண்ணுறது கவர்னர் தான். ஸோ 233 ஹைகோர்ட் ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ணுறது பிரசிடென்ட். பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கவர்னருடைய ஆலோசனையை வந்து கேட்டுப்பாரு. ஸோ இதெல்லாம் ஜுடிஷியல் பவர்ஸில் வரும். நெக்ஸ்ட் எமர்ஜென்சி பவர்ஸ், இது வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னதான், இந்த ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வரும்படி பரிந்துரை செய்வார். அதுக்கடுத்து ஃபினான்ஷியல் பவர்ஸ். ஸோ ஃபினான்ஷியல் பவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மணி பில், மணி பில்லுக்கான ப்ரீ ரெக்கமெண்டேஷன், எல்லா பில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் அப்ரூவல் தான் வந்து கவர்னர்கிட்ட வரும்.
ஆனா மணிபில் பொறுத்த வரைக்கும் அதை பாஸ் பண்றதுக்கு முன்னாடியே வந்து ஸ்டார்டிங்ல அப்ரூவல் வாங்கிடுவாங்க. ஸோ ஆர்டிகல் 199, அப்புறம் ஒரு ஸ்டேட் கவர்மெண்டோடைய ஃபினான்ஸ் கமிஷன், எவ்ரி 5 இயர்ஸ் ஒன்ஸ் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து அதை வந்து உருவாக்கி வைக்கிறது வந்து கவர்னர் தான். ஆர்டிகல் 234 I அண்ட் ஆர்டிகல் 234 Y இந்த ஆர்டிகல் தான் மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டேட் பட்ஜெட், இதை தொடங்கி வைக்கிறதும் கவர்னர் தான். அப்புறம் ஸ்டேட்கான இந்த மானியங்கள், அதை வந்து ஒரு சென்ட்ரல் லெவலில் வந்து பரிந்துரை பண்ணுறதும் வந்து கவர்னர் தான். அதே மாதிரி இந்த அவசர கால நிதி, கண்டிஜென்சி ஃபண்ட் சொல்லுவோம், இப்போ நம்ம வீட்டிலே வந்து எமர்ஜென்சியாக ஒரு அமௌண்ட் வேணுன்றது சேவிங்ஸ்லேருந்து எடுக்கிறோம்ல, அதே மாதிரி அவசர கால நிதினு ஒன்று இருக்கும். ஸோ அதுவும் வந்து கவர்னருடைய பெயரில் தான் வந்து எடுப்பாங்க. இதெல்லாம் இவருடைய ஃபினான்ஷியல் பவர்ஸ் அண்ட் இவருடைய கான்ஸ்டியூஷனல் பொசிஷன்ஸ், அரசியல் அமைப்பு பதவிகள். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின்ல வந்து தனிப்பட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா இதே தான், ஆர்டிகல் 154, 163 அண்ட் 164. இன்கேஸ் நமக்கு பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் கான்ஸ்டியூஷனல் பொசிஷன் கேட்டால் நம்ம முன்னாடி மென்ஷன் பண்ணியிருக்கணும், அப்படியே விடக்கூடாது, அகெயின் அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். சம்டைம்ஸ் வந்து தனிப்பட்டு கவர்னருடைய அரசியலமைப்பு பொறுப்புகள் அப்படின்னே வந்து க்வெஸ்சன் கேட்பாங்க, அப்போ இந்த ஆர்டிக்கல் தான் மென்ஷன் பண்ணிட்டு நார்மலாக கவர்னர் அந்த இன்ட்ரொடக்ஷன் அப்பாயின்மெண்ட்டு அதெல்லாம் மென்ஷன் பண்ணாலே ஓரளவுக்கு உங்களுக்கு பேஜஸ் வந்து ஃபில் ஆகிடும். ஸோ கன்க்ளூஷன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து ரெடிமேடாக வச்சுக்கோங்க, அங்கே போய் யோசிச்சுட்டு தான் இருக்கக்கூடாது. கவர்னர் தான் ஒரு யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன், தேசத்தின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு ஆளுநர் முக்கிய பங்கு வகிக்கிறார். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் தான் நம்ம வந்து ப்ரெசன்ட் பண்ணலாம். இதே மாதிரி சீஃப் மினிஸ்டர் கேட்டாலும் அவங்களும் வந்து ஒரு நேஷனோட யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டிக்கு பொறுப்பேற்கிறாங்க. இந்த பாயிண்ட்டை கொண்டு சில ரெடிமேடாக வச்சுருந்தா அங்கே போய் ப்ரெசன்ட் பண்ணலாம், அங்கே போய் நிறைய யோசிக்க தான் டைம் எடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு மார்க் வந்து கிடைக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர். ஸோ கவர்னர் சீஃப் மினிஸ்டர் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்தால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இதில் வந்து சீஃப் மினிஸ்டரோடைய அதே மாதிரி தான், அங்கே வந்து பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கவர்னர் பார்த்தோம், இங்கே வந்து ரோல் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பங்கு மற்றும் செயல்பாடுகள், அதுக்கப்புறம் ஆளுநரு கூட இவங்களுடைய உறவுகள்னு தனிப்பட்டு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம், கவர்னர் வந்து நாமினல் ஹெட்டு, இவங்க வந்து ரியல் ஹெட்டு, உண்மையான நிர்வாக அதிகாரி. அது மட்டும் இல்லாமல் ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட், முதலமைச்சர், அரசாங்கத்தின் தலைவர். ஸோ இவங்களை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து 163-167 பிரிட்டிஷ் அண்ட் தற்போதைய முதலமைச்சர் வந்து MK Stalin. ஸோ இவங்களுடைய அப்பாயின்மெண்ட்டும் நம்ம வந்து சொல்லணும், அப்பாயின் வந்து கவர்னர், 25 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், சிட்டிசன் ஆஃப் இந்தியா, டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ். ஸோ இவங்களுடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் பார்த்தா ஃபர்ஸ்ட் கவர்னர் கூடயே இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஸ், அதுக்கப்புறம் சட்டமன்றம் சட்டமேலவை இது கூட மேக்சிமம் இவங்க வந்து சட்டமன்றம் தான். ஸோ சட்டமன்றத்துடன் உள்ள உறவுகள், அதுக்கப்புறம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இந்த அமைச்சர்கள் குழு இவங்க கூட உண்டான உறவுகள், அதுக்கப்புறம் வேற என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இதில் வந்து தனிப்பட்டு சிஎம்க்கும் கவர்னருக்கும் உள்ள ரிலேஷன்ஸ், இதை வந்து நம்ம க்வெஸ்டின்ல வந்து தனிப்பட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து மென்ஷன் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து கவர்னர் கூடயே உள்ள ரிலேஷன்ஸ், ஆளுநருடன் உண்டான உறவுகள் அப்படின்னு பார்த்தா ஆர்டிகல் 164-167. ஸோ 164 படி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னோம் சிஎம் சிஓஎம், அதாவது சீஃப் மினிஸ்டரும் இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆளுநர்கள் குழு இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து கவர்னருக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஆர்டிகல் 164 வந்து சொல்கிறாங்க. ஆர்டிகல் 167 பொறுத்த வரைக்கும் சிஎம் வந்து கவர்னருக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இது வந்து ஆர்டிகல் 167, அதாவது அனைத்து நிர்வாக முடிவுகளையும் ஆளுநரிடம் தெரிவிக்க வேண்டும், கம்யூனிகேட் பண்ணுவாங்க, இதுதான் ஆர்டிகல் 167. இது மட்டும் இல்லாமல் முக்கியமான போஸ்டிங் எல்லாமே அப்பாயின்ட் பண்ணுறது கவர்னர் தான், ஆனால் யாரை அப்பாயின்ட் பண்ணணும் அது கூட அட்வைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் தான் வந்து தருவாங்க. ஸோ முக்கியமாக சில போஸ்டிங் நம்ம ஸ்டேட் லெவலில் சொல்லலாம், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர், அப்புறம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனர், அட்வொகேட் ஜென்ரல். ஸோ இவங்களுடைய சேர்மன் இதை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ண சொல்லி பரிந்துரை செய்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர். இதெல்லாம் கவர்னர் கூட உண்டான உறவுகள். அதுக்கப்புறம் சட்டமன்றத்துடன் உண்டான உறவுகள் பார்த்தா ஆர்டிகல் 174 அண்ட் ஆர்டிகல் 167. ஸோ 174 படி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தள்ளி வைக்க சொல்கிறது,
அதுக்கப்புறம் அவைய நடத்துறது, இது எல்லாமே இதுக்கான ஒப்புதல், இதெல்லாம் பண்ண சொல்லி சிஎம் வந்து கவர்னருக்கு சொல்லுவாங்க. சிஎம்மும் சிஓஎம்மும் சேர்ந்து கவர்னருக்கு வந்து சொல்லுவாங்க. கவர்னர் வந்து ஜஸ்ட் அவர் வந்து அப்படியே வந்து செயல் தான் புரிவார், ஆனா எல்லாமே வந்து கீ எல்லாமே கொடுக்கறது இவங்க தான். ஸோ இதெல்லாம் பண்ண சொல்லுவாங்க. அவைய வந்து கலைக்க சொல்றாங்க, ஆர்டிகல் 167. அதுக்கப்புறம் எல்லா பாலிசி மேட்டர்ஸ் எல்லாமே வந்து சிஎம் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. எல்லா கொள்கைகள் எல்லாமே வந்து நம்ம வந்து தமிழ்நாடு பாலிசி, அந்த விஷன் 2020, ஸோ அந்த மாதிரி பாலிசி எல்லாமே வந்து சிஎம் தான் வந்து அவங்க தான் பொறுப்பெடுத்து அதெல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், இந்த அமைச்சர்கள் குழு, இவங்க கூட உண்டான உறவுகள் பார்த்தீங்கன்னா, இவங்க யார், இவங்க யார் யார் தான் இருக்கணும், இதெல்லாமே முடிவு பண்ணுறது யாருன்னா பார்த்தீங்கன்னா சிஎம் தான். ஸோ சிஎம் பற்றி ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா இவங்கள தூக்குங்க, இவங்களை எடுங்க, இவங்களை எடுங்கன்னு கை காட்டுவாங்க. அதுபடி கவர்னர் வந்து எடுப்பார், அவ்வளோதான். ஸோ அட்வைஸ் பண்ணுவாங்க யார் யார் தான் அப்பாயின்ட் பண்ணணும்னு. அதுக்கப்புறம் இவங்கவுங்களுக்கு இந்தந்த பதவிகள் கொடுங்க, அந்தந்த போர்ட்ஃபோலியோஸ் கொடுங்கன்னு சொல்கிறதும் சிஎம் தான். ஸோ அதை வந்து இவங்களுக்கான இந்த பதவிகளை வந்து ஷஃபல் பண்ணுறது, அலோகேட் பண்ணுறது எல்லாமே வந்து சிஎம் தான். அது மட்டும் இல்லாமல் அவங்க செயல் புரிய இதை நீங்கள் பண்ணணும், இதை நீங்கள் பண்ணக்கூடாது எல்லாமே சொல்கிறது சிஎம் தான். ஸோ கைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சப்போஸ் சிஎம் வந்து அவங்க பதவியிலேருந்து ரிசைன் பண்ணிட்டா, அந்த ஹோல் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், ஏன்னா அவங்கள வழி நடத்துறதே சிஎம் தான். ஸோ அவங்க இல்லாதப்பா இவங்களும் இல்லை, அதனால் இவங்க இல்லைன்னா இவங்க இல்லாததுனால இவங்களும் கம்ப்ளீட்டாக ரிசைன் பண்ணிட்டு இருக்க வேண்டியதான். ஸோ இதுதான் அமைச்சர்கள் குழுவோட இவங்களுக்கு உண்டான உறவுகள். வேற என்னென்ன தான் இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் பிளானிங் போர்டு, இப்போ வந்து நித்தி ஆயோக், ஸோ இதனுடைய மெம்பராக வந்து இவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்டர் ஸ்டேட் கவுன்சில், அதாவது இந்த இடையிலான கவுன்சில், மாநிலங்களுக்கு இடையிலான கவுன்சில். ஸோ இதனுடைய ஹெட்டாக வந்து பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க. இதில் வந்து மெம்பராக அந்த ஸ்டேட்டோட ரெப்ரசன்டேட்டிவாக இவங்க வந்து கலந்துப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஜோனல் கவுன்சில் இதனுடைய இதில் தான் இவங்க வந்து கலந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜென்ரலாக சிஎம்க்கும் கவர்னருக்கும் உண்டான ரிலேஷன்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அகெயின் அதே தான் நம்ம ஆல்ரெடி 163 பார்த்தோம், 164, 167. ஸோ அதே ஆர்டிக்கல் கொண்டு நீங்கள் மென்ஷன் பண்ணி முடிக்க வேண்டியது தான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, அகெயின் நம்ம வந்து அங்கே கவர்னருக்கு கன்க்ளூஷன் பார்த்தோம்னா, அதே இடத்துல சீஃப் மினிஸ்டர். ஸோ மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் ரெடிமேடாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு போகிறது நல்ல ஆப்ஷன் தான். அதே சமயத்தில் கொஞ்சம் அங்கே போய் சில விஷயத்த யோசிக்கலாம், ரொம்ப தான் யோசிச்சுட்டு தான் டைம் வேஸ்ட் பண்ணுறதுல. இங்கே வந்து நம்ம எவ்வளோ திறமையானவங்க அப்படி தான் வந்து காட்டப்படுறதுல. நமக்கு தேவை நல்ல ஜாப், அது நல்ல போஸ்டிங் உள்ள ரேங்க்கு, அதுக்கு என்னென்ன வேணுமோ அதை வந்து நம்ம பண்ணிவிட்டு சிம்பிளாக வந்து கிளியர் பண்ணிடலாம். இந்த கிளாஸ் வந்து எப்படி இருக்கு, வேற ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணுமா, பிடிஎஃப் வந்து கண்டிப்பாக கேட்காதீங்க. கண்டிப்பாக வந்து இதை நான் மெட்டீரியலாக வந்து கொடுத்துருவேன் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து. இப்போ நாங்கள் நம்ம ஸ்கெடியூலில் சொன்னதோட ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ கிளாஸில் தர கண்டென்ட்டோட டபுள் மடங்கு கண்டென்ட்டு உங்களுக்கு மெட்டீரியலே இருக்கும். பிகாஸ் எல்லாமே கிளாஸ்ல என்னால் எடுக்க முடியாது, பிகாஸ் சைட்லேயே நான் வந்து மெட்டீரியல் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால என்னால் கிளாஸில் கம்ப்ளீட்டாக எடுக்க முடியாது. பட் இம்பார்ட்டண்ட்டானது தேவையானது எல்லாமே கிளாஸில் வரும். அதே சமயத்தில் கிளாஸில் தர கண்டென்ட்டு ஈக்குவல் ஸ்டாண்டர்ட் அளவுக்கு மெட்டீரியலையும் உங்களுக்கு இதே கண்டென்ட்டு கிளாஸில் எடுக்கிறது அப்படி இருக்கும். எக்ஸ்ட்ரா எது கொடுத்தாலுமே இதே ஸ்டாண்டர்ட் அளவுக்கு இருக்கும், ஒரு சின்ன மாற்றம் கூட இருக்காது. ஸோ கிளாஸ் எப்படி இருக்குது, வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா, இதெல்லாம் என்ன பண்ணணும், கண்டிப்பாக பிடிஎஃப் மட்டும் கேட்காதீங்க. வேறு என்னென்ன பண்ணணும், இது மட்டும் இல்லாமல் நான் டெலிகிராம்லேயும் கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் தான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அதாவது கொஞ்சம் கரண்ட் அப்டேட்ஸ், அதாவது மெயினாக வந்து இந்த பாயிண்ட் எடுத்து உங்கள் நோட்ஸில் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான், பிகாஸ் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்னு தனியாக ஒரு சின்ன கோர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. அதனால் சின்ன சின்ன விஷயம் வந்து நான் டெலிகிராம்லேயும் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நல்லா படிங்க. நான் மேக்ஸிமம் மெட்டீரியல் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே தர பார்க்குறேன், டெய்லியும் வந்து கிளாஸஸ் வந்து அப்லோட் பண்ணிவிடுவோம். ஸோ All the best. Thank you.